ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வேர்ல்ட் சீரிஸ் ஏ டு ஜெட் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான படம் தான் பார்க்க போகிறோம். ஒரு தெருவில் ட்ராமா ஒரு மூவி தான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் என்ன மூவி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்மால் யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இவங்க இந்த படம் என்ன படம்னு பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட நேம் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட். 2010 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங்கில் 10 6.9 கொடுத்துருக்காங்க. கூகுள் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 79% பீப்பிள் இந்த படத்தை லைக் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஹீரோயினான ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 16 வயசை முன்னிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு லேப்டாப்பை பரிசாக கொடுக்குறாரு. அந்த லேப்டாப் மூலிமா இவங்க நிறைய பேர்த்தோட சேட்டிங் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய சேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆகிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவங்ககிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 22 இது மாதிரி நான் ஒரு பையன் சொல்லி பேசுகிறாங்க. அந்த பையன்கிட்ட பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ டெய்லியும் ரெகுலராக அந்த பையன்கிட்ட சேட் பண்ணுறதே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த பையன் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிக்கும்போது சரி ஓகே, ஒரு ஷாப்பிங் மாலில் மீட் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேர் முடிவெடுத்து அந்த ஷாப்பிங் மாலில் மீட் பண்ண போகிறாங்க. அந்த ஷாப்பிங் மாலில் மீட் பண்ணும்போது தான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 22 வயசு கிடையாது, அவனுக்கு ஒரு 40 வயசு பையன் அப்படின்னு, அதாவது 40 வயசு ஒரு அங்கிள் வந்து நிற்கிறாரு. இந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிறதுல பயங்கரமாக அழுகிறா, என்னை ஏமாத்திட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றும் போது நம்ம காதலுக்கு வயசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பிட்டெல்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை அவன் எப்படியோ அழுகிறது நிப்பாட்டி அதாவது நம்ம லவ் பண்ண உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடறான். ஸோ ஹீரோயினும் ஒரு அப்பாவியாக இருக்கிறனால அவன் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படி ரூமுக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம ஹீரோயினை அவன் மேட்டர் செஞ்சிடறான். செஞ்சுட்டு அதை வீடியோவும் எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அந்த ஹீரோயினை அந்த இடத்துல கழட்டி விட்டுறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ரொம்பவும் டல்லாகவே இருக்கிறாங்க. ஸ்கூல்லையும் அதுக்கப்புறம் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிற வந்து கேட்குறேன், ஏன்டி நீ வீட்டு டல்லாக இருக்கிறன்னு சொல்லும்போது அவகிட்ட நம்ம விஷயத்தை எல்லாமே சொல்கிறான். இது மாதிரி நான் ஒரு பாலை சாட் பண்ணேன், அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு அங்கிளாக இருக்கிறான், அதுக்கப்புறம் அவன் பேசும்போது எல்லாம் ஆகி போச்சு, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு இருக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக், ஏன்னா எப்படி போய் நம்ம ஃப்ரெண்டு ஏமாந்துருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவள் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸ்கூல்லேயே வந்து ஹீரோயினை கைது பண்ணிட்டு போகிறாங்க, அதாவது கவுன்சிலிங் கூட்டு போகிறதுக்காக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லேருந்து அவங்க அப்பா மக்களை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, குடும்பமே அந்த இடத்துல சேர்ந்து போகுது. ஸோ இதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, அந்த ஆளில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த ஃபேமிலி என்ன ஒரு முடிவு எடுத்தது அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட முழுக்கதை. இந்த படத்தோட லிங்க் கேட்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், சரி பார்க்காதவங்க மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் ஒரு 80+ கண்டிப்பாக முடிஞ்சனால இது நீங்கள் தனியாக பாருங்கள். இந்த படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரி பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்மால் யூடியூபர் சப்போர்ட் பண்ணிடுங்க. Thank you.